பாக்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஆர்மி மேன் ஸ்போர்ட், மிலிட்ரி மேன் தான் அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிலிட்ரி மேன் தான் இது வரைக்கும் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய மெடல் எடுத்துருக்காங்க இன்டர்நேஷனல் லெவலில். ஒரு சிவிலியன், அதாவது வெளிய ஆள், சாதாரண ஒரு ஆள் வந்து எடுக்கணும்னு நினச்சி நான் நினச்சேன். அதில் வந்து நான் ஸ்டார் கேம் கோல்டு எடுத்து கொடுத்தேன், இப்போ கிங்ஸ் கப் பிரான்ஸு, பிரசிடென்ட் கப் பிரான்ஸு, அப்புறம் வேர்ல்டு கப், வேர்ல்டு கப்பில் பிரான்ஸ் எடுத்து கொடுத்தேன், அப்புறம் ஏஷியா லெவலில் கோல்டு மெடல் பண்ணேன். ஸோ இதெல்லாம் வந்து லட்சியமாக வச்சு பண்ணேன். அதே மாதிரி ரயில்வேல பொறுத்த வரையும் 38 வருஷம் கழிச்சு நான் அர்ஜுனோட வாங்கி கொடுத்தேன் ரயில்வேக்காக, பாக்ஸிங்கை பொறுத்த வரையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போன்னு நினச்சேன், ஒலிம்பிக்ஸும் பண்ணேன், ஒலிம்பிக்ஸும் போய் அட்டன் பண்ணேன், கியூபாவோட டப்பாக போட்டு லோஸ் பண்ணேன், அர்ஜுனோட வாங்கினேன். ஆனால் ஒலிம்பிக்கில் வந்து மெடல் எடுக்கணுன்ற ஒரு லட்சியம் தான் என்னால் நிறைவேறாமல் போச்சு. இப்போ வந்து நான் கோச்சிங் பண்ணிட்டுருக்கேன், அந்த கோச்சிங் மூலிமா வந்து ஒரு நல்ல பாக்ஸர் எனக்கு கிடைச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒலிம்பிக் மெடல் என்ற கனவு லட்சியத்தை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். அதுக்கு வந்து அந்த பாக்ஸர் நான் மட்டும்